அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் என்ன ஒரு புதிய வடகொரியா செய்திகளுடன் சந்திக்கிறேன். அதாவது வடகொரியா நீங்கள் பார்த்தீங்களா இருந்தால், அணு ஆயுத சோதனை செய்கிறதே அந்த நாட்டின் முக்கிய விஷயமாக இருக்குது. அது என்னத்துக்கு அணு ஆயுத சோதனை செய்கிறேன்னா, வடகொரியா தலைவர்கிட்ட கொள்கை என்னென்னா அமெரிக்காவுக்கு அடிக்கிறதுக்கு. ஆனால் நேற்று ஒரு அணு ஆயுத சோதனை நடந்ததுல அது வந்து பெருசாக அவைக்கு சர்ச்சை சலுக்கலை. இது அமெரிக்காவுக்கு பெருத்த சந்தோஷம் அளித்தாங்க. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், அமெரிக்கா வந்து ஒரு பச்சை கல், அதாவது தான் எப்பவும் எதையும் செய்யலுமெண்டாத்தான் அதுக்குள்ளே ஈடுபடுவார். உதாரணத்துக்கு பார்த்தீங்களா இருந்தால், இலங்கையில் நடந்த பிரச்சனைக்கு ஏதோ ஒரு உதவி செய்து எங்கண்ட இனத்தை அழித்து உழவு குத்தெல்லாம் போட்டது. இந்த பல வல்லரசுகளாலேயும் அடுத்தது காட்டி கொடுக்குற ஆக்களாலேயும் எங்கள் இனங்கள் அழிஞ்சு போனது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அமெரிக்கான யுத்தி அதுதான், எங்கே அடிக்கலாமோ அங்கே தான் போய் அடிப்பார். உதாரணத்துக்கு எங்கே எங்கே பலமில்லா நாடுகளோ அங்கே தான் போய் அடிப்பார். இப்போ பார்த்தீங்கன்னா வடகொரியா வந்து ஒரு அமெரிக்காவுக்கு இயலான பலத்தோடு நிற்கிற மாதிரி காட்டிக்கொள்ளுது. அது உண்மை போய் தெரியாது, காட்டிக்கொள்ளுது. அப்போ அதுக்கு அமெரிக்காவுக்கு ஒரு பயம் இருக்குது. இப்போ திடீரென்று அமெரிக்கா ஒரு அறிக்கை விட்டுருக்கு, அதாவது வெளிவார அமைச்சர் ஒரு அறிக்கை விட்டுருக்கிறார், இனி கொரியா வந்து ஏதேனும் ஒரு அணு ஆயுதம் சோதனை செய்தால் சீனா தான் அதுக்கு அடி போடணும் என்ற மாதிரி. பாருங்கள் எப்படி கொலையை விட்டுட்டு தள்ளி நிற்கிறான்னு பாருங்கள். இதுதான் அமெரிக்கான வேல். அமெரிக்காவுக்கு தெரியும், ஏதோ ஒரு பெரிய ஒரு ஆபத்து இருக்கு வடகொரியாட்ட, இதுக்குள்ளே போய் உள்ளிட்டால் தனக்கு பெரிய அடிவிழும். அப்போ இந்த பெரிய ஒரு அடியிலேருந்து தான் தப்புறதுக்கு இப்போ வந்து சீனாவை மாட்டி விட்டுட்டு கொஞ்சம் பின்வாங்குற மாதிரி தெரியுது. என்றாலும் வடகொரியாட்ட உண்மையாக என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. என்ன இருந்தாலும் அமெரிக்காவுக்கு வந்து நேற்று ஒரு சந்தோஷமான நியூஸ் என்னென்னா இதுதான், அதாவது வடகொரியா அணு ஆயுதம் செக் பண்ணி பார்த்ததில் பெரிய தோல்வி அடைஞ்சிது. அதாவது வந்து வடகொரியா சொல்லியிருக்கணுன்னா, நீங்கள் என்னதான் பெரிய கண்டனம் விட்டாலும் சரி, என்ன தான் நீங்கள் போர்க்கொடி தூக்கினாலும் சரி, தாங்கள் அணு ஆயுதம் சோதனை செய்கிறத ஒரு நாளும் நிறுத்த மாட்டோம். இது எவ்வளோத்துக்கு போகப்போகுது, எங்கே போகப்போகுது என்று, என்னதான் நடக்க போகுதுன்றதை நாங்கள் இனி பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நன்றி வணக்கம். மீண்டும் இன்னொரு வடகொரியா நேஷன் சந்திப்பு வரை உங்களிடம் விடைபெறும். நன்றி வணக்கம். மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் சந்திப்போம்.